இன்று நாம் பார்க்குற பயிற்சி வந்து ஒரு எஜுகேஷனல் கேம்ஸ்க்கு உண்டான சாஃப்ட்வேர்ஸ் தான். அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நிறையா கேம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேம்ஸ் எல்லாம் சப்ஜெக்ட் வைஸ் கேம்ஸ் நிறையா இருக்குது. அந்த சப்ஜெக்ட் வைஸ் கேம்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது, எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து அதை பார்க்க போகிறோம். அது ஒரு சாஃப்ட்வேர். நான் அந்த என்ன சாஃப்ட்வேருங்கிறது நான் இப்போ ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தெரியுதாங்க மேம்? ஹலோ, ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? இப்போ அந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து ஜி காம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூகுளில் போய் ஜி காம்ப்ரெஸ் அப்படின்னு டைப் பண்ணோம்னா ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் வரணுங்க. அதை செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி பாப்பாக ஓப்பன் ஆகும். இதில் இருக்குது தெரியுதுங்களா டவுன்லோடு ஜி காம்ப்ரெஸ் அப்படிங்கிறது? தெரியுதுங்களா? கொஞ்சம் உடனே ரிப்ளை பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த டவுன்லோட் ஜி காம்ப்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணுங்க. அதை கிளிக் பண்ணணும்னா நம்ம டவுன்லோடு பண்ணுற ஆப்ஷன் வரும். அதாவது ஜி காம்ப்ரஸ் வந்து 64 பிட்டா 32 பிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம என்னுடைய கம்ப்யூட்டர் சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நம்மளுடைய கம்ப்யூட்டர் என்ன பிட்டில் வருதோ அதை அந்த பிட் தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து இதை கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகிக்குங்க. டவுன்லோட் ஆன பிறகு நம்ம அந்த கேம் ஓப்பன் பண்ணுறதா. இப்போ வந்து நம்மளுடைய சிஸ்டம் வந்து 64 பிட்டா 32 பிட்டா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ லோகோ தெரியுதுங்களா ஃப்ரண்ட் பேஜு? இப்போ அந்த கம்ப்யூட்டர் அதில் இது பண்ணி ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும். ப்ராப்பர்ட்டீஸில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வருங்க. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், சிஸ்டம் டைப் வந்து 64 பிட். ஸோ அப்போ நான் இந்த உங்களுடைய சிஸ்டம் என்ன டைப் அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜி காம்ப்ரெஸ் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அந்த சாஃப்ட்வேர். இப்போ வந்து நான் அந்த ஜி காம்ப்ரெஸ் சாஃப்ட்வேரை உங்களுக்காக ஓப்பன் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பட்டனில் போய் ஜி காம்ப்ரெஸ் அப்படின்னு லோகோ இருக்குங்க, இங்கே இருக்கு பாருங்கள். அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இந்த சாஃப்ட்வேரில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் நிறையா கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. லோட் ஆகிட்டு இருக்கு சாஃப்ட்வேர். ஒரு 2 செகண்டில் ஓப்பன் ஆகிடும்.
இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. விசிபிள் ஆகுதாங்க மேம்? ஹலோ. ஓகேங்க, இப்போ அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம எஸ் அல்லது நோ கொடுக்கணும். இருங்க இப்போ ஒரு நிமிஷம். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜ் தெரியுதாங்க மேம்? இதுதான் அந்த கேமுடைய ஃப்ரண்ட் பேஜு. இந்த இன்ட் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி நம்ம எஸ் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ தெரியுதுங்களா பிக்சர்ஸ் எல்லாமே? இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கீபோர்டு வச்சிருக்குது இல்லைங்களா, மவுஸ் மாதிரி சவுண்ட்ஸ். இதில் ஒவ்வொரு கேமாக டச் பண்ணால் ஒவ்வொரு கேமாக நம்ம விளையாடலாமுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மவுஸ் கிளிக் பண்ணுவோம். இந்த இது ஃபிஷ் சிம்பிள் கிளிக் பண்ணுறோம். ஃபிஷ் ஓப்பன் ஆகுதுங்களா? இதை அப்படியே நம்ம மூவ் பண்ணி அந்த ட்ராக் பண்ணி அந்த இடத்துல கொண்டு வர்ற மாதிரி கேம்ஸுங்க. அதை அப்படியே டச் பண்ணால் அது அப்படியே இதாகிற மாதிரி கேம்ஸ். அதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருங்க, நம்ம வின் பண்ணிட்டோம்னு அர்த்தம். மறுபடியும் வருது, எகைனே நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணி அப்படியே ஓகே ஓகே கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும். நம்ம வின் பண்ணிட்டோம்னா ஃப்ளவர் வருங்க. இப்போ நம்ம வின் பண்ணிட்டோம், இதே மாதிரி வந்துட்டு இருக்குங்க. இது மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும், 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு லெவல் பார்த்தோம்னா, நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் அண்ட் ட்ரான்னு இருக்குது. அது கிறிஸ்மஸ் ட்ரீ. நம்ம ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருவாங்க, அதை அப்படியே பிடிச்சி நம்ம இதில் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா இதில் ப்ளூ கலர் பாயிண்ட்டு? ப்ளூ கலர் பாயிண்ட் தெரியுதுங்களா? இந்த ப்ளூ கலர் பாயிண்ட் இங்கே டச் பண்ணால் இங்கே வருங்க. அப்போ இந்த இடத்துல டச் பண்ணோம்னா அந்த இடத்துல லைன் வரும். அப்போ நெக்ஸ்ட் எந்த இடத்துல அந்த ஏரோ போகுதோ அதே இடத்துக்கு டச் பண்ணணுங்க. இப்போ மறுபடியும் இந்த இடம் அப்படியே ஸ்டார் கிரியேட் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணிட்டோம்னா இப்போ மறுபடியும் சூப்பராக அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி மறுபடியும் கிளிக் பண்ணோம்னா அது அங்கே போகும். இந்த ரெட் ப்ளூ கலர் பால் மூவ் ஆகிற இடத்துல எல்லாம் நம்ம கிளிக் பண்ணணுங்க. கிளிக் பண்ணோம்னா ஒரு ஷேப் வருங்க. பார்த்தீங்களா இப்போ வந்து ஃப்ளார் மாதிரி வந்துச்சு, நம்ம வின் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஃபேன்டாஸ்டிக், குட், வெரி குட், அந்த மாதிரியான அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் வரும். இதே இதுலேயே நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குங்க. தேர்ட் ஸ்டெப்ஸ்னால் நம்ம இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ட்ரா பண்ணுறதுங்க. இங்கே இருக்குது, இங்கே இது ஒவ்வொரு இதாக அவங்க அப்படியே நம்ம அப்படியே இந்த ப்ரெஸ் பண்ணிகிட்டே போகணும். அந்த எங்கெங்கே பால் போகுதோ அந்த இடத்துல நம்ம அப்படியே கிளிக் பண்ணணுங்க மவுஸில். இந்த கேம் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்பும் இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துடுச்சு. நம்ம வந்து ஃபேன்டாஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன் இது பண்ணுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளார்ஸும் நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இது வந்து இந்த கேமுங்க. இதே மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்குது. இந்த கண்ட்ரோல் த ஹோஸ் பைப் இருக்குது, பெனால்ட்டி கிக் இருக்குது, டபுள் டேப் ஆர் டபுள் இருக்குங்க, நம்பர்ஸ் வித் டயஸ் இருக்குது, ஃபாலிங் வேர்ட்ஸ் இருக்குதுங்க. ஃபாலிங் வேர்ட்ஸ் கிளிக் பண்ணணும்னா சொல்லுங்க. இல்லைங்கண்ணா இப்போ 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 தெரியுதுங்களா? இப்போ என்ன தெரியுதுங்க? சே இட்ஸ் அப்படின்னு தெரியுதுங்களா? ஹலோ, இப்போ ஸ்க்ரீன் தெரியுது. அதுக்கப்புறம் தெரியலீங்களா? இப்போங்க இப்போ ஹோம் பேஜ் தெரியுதுங்களா? உங்களுக்கு உங்களுக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருந்தால் இருக்கலாம். மற்றவங்களுக்கு தெரியுதுங்களா?
இப்போ தெரியுதாங்க மேம்? ஹோம் பேஜ் தாங்க. ஹோம் பேஜில் வந்து நம்ம இப்போ ஃபாலோயிங் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இப்போ தெரியுதுங்களா? சிட் அப்படிங்கிற வேர்டு வருதுங்களா? இப்போ இந்த வேர்டு வந்து கிரவுண்டுக்கு வந்து ரீச் ஆகிறக்குள்ள நம்ம டைப் பண்ணணுங்க. அந்த லெட்டர்ஸ் நம்ம அப்படியே டைப் பண்ணணும். மீனா எம்இ அப்படி டைப் பண்ணும்போது நம்ம அப்படியே பசர் சவுண்ட்ஸ் வருங்க. அவர்னா அவர். அந்த வேர்ட்ஸ் அப்படியே நம்ம சவுண்ட் பண்ண கிளிக் பண்ணணுங்க. அப்படி பார்க்கும்போது வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இந்த சேனா ஒவ்வொரு வேர்டும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க. அதுதான் இந்த கேம். நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே இந்த கீபோர்டு இது சம்மந்தமாக இருக்குங்க. அடுத்து வந்து கம்ப்ளீட் த பசில்னு இருக்குங்க. இந்த கம்ப்ளீட் த பசில் கிளிக் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸை அதாவது இந்த ஷேப்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐட்டம்ஸை வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணுங்க. இது இந்த கேம் தெரியுதுங்களா? ஓகேங்க மேம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் மாதிரி இருக்குது, இதை வந்து இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளேட் இருக்குன்னா இந்த பிளேட்டை கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்து மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே பிஸ்கட் சிம்பிள் இருக்குன்னா அதை கொண்டு வந்து கரெக்டாக இங்கே மேட்ச் பண்ணணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுண்ட் இருக்குது, இந்த ரவுண்டை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இதுதாங்க. இதை வந்து அடுத்துக்கு வந்து பாட்டில் இருக்குது, பாட்டில் கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லெவலும் முடிக்க முடிக்க அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் வந்துகிட்டே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஏரோ கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் லெவல் வரும். இந்த பனானா, இந்த மில்க் பாட்டில், இந்த மாதிரி எல்லாமே அது அதைபடியே நம்ம அப்படியே கரெக்டாக இந்த ட்ராக் பண்ணி வைக்கிறது தாங்க இந்த கேம். இது வந்து சில குழந்தைகளுக்கு சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பனானானா அந்த பனானாமா அப்படியே யூஸ் பண்ணுறது தான். கம்ப்யூட்டர் இல்லாதவங்க ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் தனி ஆப் இருக்குங்க. ஜி காம்ப்ரிஸ் அப்படின்னு ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் கிடைக்குங்க. அந்த ஆப்பில் போய் நம்ம இந்த கேம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இதுலேயே நிறையா டைப்ஸ் இருக்குங்க. தேர்டு, ஃபோர், இந்த மாதிரியான நிறையா இதெல்லாமே வருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹலோ மை நேம் இஸ் லாக் அப்படின்னு இந்த அனிமல்ஸுடைய பார்ட்டை வந்து நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி வருங்க. இதை எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து பேக் சைடு. இந்த மாதிரி நம்ம அனிமல்ஸுடைய இமேஜஸ் பேக் பண்ணுறது அந்த மாதிரியான எல்லா கேம்ஸுமே இதில் இந்த இது கூடவே அப்படியே வருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தெரியுங்க, ஒவ்வொரு இமேஜும் அதை வந்து கரெக்டான இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வருங்க. இந்த லெவல் புரிஞ்சுதாங்க மேம்? இதில் இருக்கிற கேம்ஸு. நெக்ஸ்ட் லெவல் பென்குயின் லெவல் இருக்குங்க. நெக்ஸ்ட் லெவல் கிளிக் பண்ணோம்னா அதில் மூணு பார்ட் இருக்குங்க, லாஜிக்கு, ஃபைன் ஆர்ட்ஸு அண்டு மியூசிக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து லாஜிக் பார்க்கலாம். லாஜிக்கில் என்ன இருக்குதுன்னா இந்த லைட்ஸ் ஆஃப், இந்த டவர் பில்ட் பண்ணுறதுக்குதுங்க. அப்புறம் வந்து என்னென்னா இந்த லாஜிக்கல் அசோசியேஷன்ஸ், இந்த சூப்பர் பிரைன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குங்க. சுடோகோ, இந்த ஸ்லைடிங் பிளாக் பசில், இந்த சூப்பர் பிரைன் ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. இது வந்து கரெக்டாக கலர் ஃபில் பண்ணுற மாதிரியான கேமுங்க. இந்த கேமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, குழந்தைகளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்தோம்னா இந்த லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கேம் இருக்குங்க. இது ஒரு பில்டிங் மாதிரி கொடுத்துருவாங்கங்க. இது தெரியுதுங்களா? பில்டிங் தெரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு விண்டோ கிளிக் பண்ணோம்னா லைட் ஆன் ஆகுது, லைட் ஆஃப் ஆன், எல்லாமே லைட் ஆன் பண்ணுற மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்குங்க. லைட் ஆன், லைட் ஆஃப் பண்ணாதான் மறுபடியும் கிளிக் பண்ணால் ஆஃப் ஆயிருங்க. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். இந்த லைட் ஆஃப், லைட் ஆன், இந்த ஒரு கேம் வந்து ஒரு ப்ரைமரி சில்ட்ரன்ஸ்க்கு, கேஜி சில்ட்ரன்ஸ் எல்லாம் இந்த கேம் விளையாடலாங்க. இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேம். இந்த லாஜிக்கில் வந்து இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குங்க. ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் தான் டீட்டெயில்ஸ், அதாவது வந்து டிஃப்ரென்ஸு, ரெண்டு பிக்சருக்கு நம்ம டிஃப்ரென்ஸு அந்த கரெக்டாக. இந்த பேலஸ் தெரியுதாங்க மேம்? கார்ட்டூன் பிக்சரு இது அந்த மேட்ச் பண்ணுறதாங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் தான், கரெக்டாக ட்ராக் பண்ணி இந்த இடத்துல அப்படியே கொண்டு வந்து மேட்ச் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. இந்த ஜன்னல் வந்து இந்த பிக்சரில் இருக்கிற ஜன்னலில் நம்ம விண்டோஸில் ஆட் பண்ணுறோம், அப்படியே கரெக்டாக ஆட் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட் லெவல் முடிஞ்சது. இது வந்து என்ன, வின்சென்ட் வேன் ஹாக் என்ட்ரன்ஸ் ஹால் அப்படின்னு, இந்த ஹாஸ்பிட்டலுடைய என்ட்ரன்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாமே ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூரை, இந்த பில்டிங்கை ஆட் பண்ணுறது, இதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறது, இந்த பில்டிங்கை வந்து கரெக்டாக நம்ம இந்த இடத்துல ட்ராக் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணுறோமா, இதெல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் சம்மந்தமாக தான் வருங்க. எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் தானுங்க. இதோட பேலஸில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் வச்சு அந்த பார்ட்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி வருங்க இதெல்லாமே. இந்த கேம் புரிஞ்சுதுங்களா? ஹலோ.
நெக்ஸ்ட் வந்து அசம்பிள் த பசில்ஸ்னு இருக்குங்க. இந்த பசில்ஸை அசம்பிள் பண்ணுறது நம்ம சின்ன வயசுலையெல்லாம் கார்டு வச்சு விளையாடி இருப்போமே, சின்ன வயசுல எல்லாமே கார்டு வச்சு விளையாடி இருப்போம். இங்கே இருக்குது, இது கூட அப்படியே மேட்ச் பண்ணணுங்க. எந்த மாதிரி செய்கிறது, இந்த மாதிரி மேட்ச் பண்ணுறோம். இந்த அடுத்த பிக்சர் எடுத்து இந்த மாதிரி இது சேரல, பட் இந்த சைடு சேர்ற மாதிரி, அந்த கரெக்டாக நம்ம சேர்ற மாதிரி சேர்ந்து ஃபிட் பண்ணுறதாங்க. இது வந்து ஒரு பிரைன் ஆக்டிவிட்டி ஒர்க் மாதிரி, கரெக்டாக அந்த கார்டு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி. நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரிஜினல் கார்டிலே பண்ணியிருப்போம், பட் அந்த மாதிரி இந்த ஆன்லைன் கார்டில் ஜென்ரேட் பண்ணுறதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் மோனுமெண்ட், அந்த நினைவு சின்னங்கள், அந்த மோனுமெண்ட்டை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம கிளிக் பண்ணணும்னா அது எந்த எந்த இடம் அப்படின்னு வருங்க, அந்த அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதை பார்த்து நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு படிச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த கீ ப்ரெஸ் பண்ணோம்னா அது எந்த இடம், தாஜ்மஹால், அது எந்த இடத்துல இருக்குது, மார்பிள் மியூசியம் லொக்கேட்டட் இன் சவுத்தர்ன் பேங்க் ஆஃப் த யமுனா ரிவர் இன் த இந்தியன் சிட்டி ஆஃப் ஆக்ரா, அந்த மாதிரியான மோனுமெண்ட்ஸ் உடைய கீஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஒவ்வொரு கீஸை ப்ரெஸ் பண்ணும்போதும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வருங்க. இதை ப்ரெஸ் பண்ண இது வந்து த கிரேட் வால் ஆஃப் சைனா, இந்த சீன பெருஞ்சுவர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வருதுங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜாக யுனெஸ்கோவால் 1987 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லு டீட்டெயில்ஸ் எல்லாமே வருதுங்க. இந்த கேம் வந்து இதுலேயே லெவல் நிறையா லெவல் இருக்குதுங்க. அவங்க சொல்கிற மாதிரி அதாவது அந்த இதை கிளிக் பண்ணோம்னா அங்கே என்ன இது லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவங்க பெட்ரா அப்படிங்கிற பிளேஸ் கொடுத்துருவாங்க, நம்ம அதை கரெக்டாக இது பண்ணோம்னா அது எந்த இடம்னு, தப்பாக இருந்தால் ரெட் ஃபேஸ் வருங்க, கரெக்டாக இது பண்ணோம்னா கரெக்டாக அவர் கொஞ்சம் கரெக்ட்னு சொல்லி அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷன் முடியுது, இது ஓகே, இந்த கிளியராக புரிஞ்சுதாங்க மேம். ஃபைன் ஆர்ட்ஸு, ஹலோ. நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக்குங்க. மியூசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே கொடுத்துருப்பாங்க, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நம்ம கேம் விளையாடுறது, ஃபஸ்ட்டு வந்து பியானோ, இந்த பியானோ ப்ளே பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஐ எம் ரெடின்னு சொல்லணுங்க. அப்போ இதில் ப்ளே ஒவ்வொரு பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மியூசிக் வருங்க, கரெக்டாக ப்ளே பண்ணால் ஃப்ளார் வருங்க. நான் மறுபடியும் இந்த ப்ளே ஆப்ஷன் கொடுத்தோம்னா அந்த மியூசிக் அப்படியே ரீகால் ஆகும், மியூசிக் மறுபடியும் ப்ளே ஆகுங்க இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால். மியூசிக் கேட்குதுங்களா? மியூசிக் வராதுன்னு நினைக்கிறேங்க. அது நீங்கள் அந்த இதில் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் ஆப்பில். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கீஸ் தெரியுங்க, இந்த ஒவ்வொரு கீயாக ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மியூசிக் ப்ளே ஆகும். அதுதாங்க இந்த பியானோ கேம். இதுலேயும் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறையா மியூசிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. இதை ஒவ்வொரு பட்டனாக நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம மியூசிக் ப்ளே பண்ணியும் பழகலாம். ரிலாக்ஸேஷனுக்காக இந்த மியூசிக் கேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோ மெமரி கேம் இருக்குங்க. ஆடியோ மெமரி கேம், இந்த நிறைய சீட்டுங்க இருக்குங்க, இந்த ப்ரெஸ் பண்ணி ஒரு இது வருங்க. இதே மாதிரி இமேஜ் இருக்குதான் நம்ம சூஸ் பண்ணணும், வின் பண்ண மாதிரி. அந்த அந்த கார்டு அப்படியே அழிஞ்சிருமுங்க, ஒரே மாதிரி கார்டு இருந்தால், ஒரே மாதிரி இமேஜ் இருந்தால் அந்த கார்டு இது எரே சைன்னு ஒரு மியூசிக் வருங்க. இந்த பக்கம் இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே மாதிரி இருக்கும்போது ஒரு மியூசிக் வந்து அந்த அப்ரிசியேஷன் வருங்க. இதுதான் டிஃப்ரெண்ட்ஸான கார்டு வருங்க. அந்த ஒவ்வொரு கார்டு ப்ரெஸ் பண்ணும்போதையும் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம ஒரு சவுண்டு வருங்க, அந்த சவுண்டு வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து ஆடியோ மெமரி கேம்னு சொல்லுவாங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஆடியோ மெமரி கேம் 2 இதே மாதிரி தாங்க. நெக்ஸ்ட் வந்து பியானோ காம்போசிஷன். இந்த பியானோ காம்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளையாக பார்த்த மாதிரியே தான், நம்ம ஒவ்வொரு கீயாக ப்ரெஸ் பண்ணும்போது மியூசிக் வருங்க. ஒவ்வொரு கீயாக ப்ரெஸ் பண்ணும்போது மியூசிக் வருங்க. இது வந்து பியானோ கேம் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும்னா நம்ம பண்ணினது எல்லாமே ரெக்கார்ட் ஆகி அந்த மெலடி அப்படியே மியூசிக் வருங்க, நம்ம போட்ட அப்படியே ரெக்கார்ட் ஆகி ரீப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க.
மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்குதுங்க, தெரியுதுங்களா? ஃபைண்ட் த கிளாரினெட். அவங்க சொல்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வருங்க. ஃபைண்ட் த கிட்டார்னு சொல்லி கிட்டார் மியூசிக் வருங்க. அந்த கிட்டார் மியூசிக்கை பார்த்துட்டு எது கிட்டார் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணுங்க. சூஸ் பண்ணி கரெக்டான அந்த ஸ்டார் மார்க் வரும், அது போயிடும். அடுத்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி வருங்க. இதுலேயே அடுத்தடுத்து சொன்னால் நிறையா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே வருங்க. இந்த கேம்ஸில் என்ன இதில் என்ன இம்பார்ட்டண்ட்னா, நான் இந்த கேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்ம நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாங்க. ஃபைண்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு போட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நேமோட என்ன பண்ணுறோம்னா, அந்த நேம் வருங்க, அந்த சவுண்டு வரும், மியூசிக் சவுண்டு வரும். அந்த சவுண்டு வச்சு எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இந்த சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம அதுக்கு வின் பண்ண மாதிரி பாயிண்ட்டுங்க. இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அது எல்லாமே இந்த மாதிரி கேம்ஸ் தான் வருங்க. இது ஃபுல்லாகவே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து நேம் தட். இதில் வந்து அவங்க சொல்கிற நோட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீயை ப்ரெஸ் பண்ணணுங்க. அந்த கீயை ப்ரெஸ் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேம்ஸ் வரும். இந்த மியூசிக் கேம்ஸ் எல்லாமே ரிலாக்ஸேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி இருக்குங்க. இந்த இது புரிஞ்சுதுங்களாங்க மேம்? நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா எக்ஸ்பிரிமெண்ட், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்த மூணு ஹெட்டிங்கில் இருக்குது. இதை எக்ஸ்பிரிமெண்ட்டில் பார்த்தோம்னா இந்த மேஜிக் கலர்ஸ் லைட் இருக்குங்க, இந்த மேஜிக் கலர் பெயிண்டிங் இருக்குது. வாட்டர் சைக்கிள் இது பண்ணி பார்க்கலாம். வாட்டர் சைக்கிள் ப்ரெஸ் பண்ணணும்னா ஸ்கிப் கொடுத்தோம்னா வாட்டர் சைக்கிள் அப்படியே இதாகுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சோலார் சிஸ்டம். இப்போ நம்ம இதில் ஒரு பிளானட்டை ப்ரெஸ் பண்ணோம்னா அதை பற்றின டீட்டெயில் வருங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின், நம்ம ஒரு பிளானட்டை ப்ரெஸ் பண்ணும்போது அதுலேருந்து கொஸ்டின் வருங்க. அந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி கேமுங்க. நம்ம ஒவ்வொரு இதுலேருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணால் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போகலாங்க. அதுதான் இந்த கேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி. இந்த ரினியூவபிள் எனர்ஜி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இதில் அப்படியே ரினியூவபிள் எனர்ஜி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வருங்க. அப்புறம் மிக்சிங் கலர் பெயிண்ட், கலர் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுற கேமுங்க. இது வந்து பாட்டில் ஊற்றிருப்பாங்க, நம்ம அப்படியே அப்படியே நம்ம அந்த கலர்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேமுங்க. அதாவது மேட்சிங் த கலர், இந்த கலர் மேட்சிங் கேம்ஸ் வந்து இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேம் தாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கலராக அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதை நம்ம விளையாண்டு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக புரியுங்க. இந்த கேமும் குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி கேம்ஸ் பார்க்கும். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலின்னு இருக்குது, ஃபேமிலி ஐடென்டிஃபிகேஷன். இப்போ கீழே கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல யார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இது யாராக இருக்குது, கிராண்ட் டாட்டரா, கிராண்ட் ஃபாதரா, என்ன இருக்குது. நம்ம கிராண்ட் ஃபாதர் கிளிக் பண்ணுறோம், ஆன்சர் கரெக்டுங்க, ஸ்டார் வந்துருச்சு. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல இருக்குது. இது யாருன்னு கேட்குறாங்க, ஃபாதர் இன்லாவா, மதர் இன்லாவா, என்ன இதுன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இந்த இடத்துல ஆன்சர் கரெக்டுங்க, ஃபாதர் இன்லான்னு கொடுத்தா கரெக்ட். இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி ஈக்கல் ஈவெண்ட்டில் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல யாருன்னு கேட்குறாங்க, நெஃப்யூவா, நீஸா, ஆண்டா, அந்த மாதிரி இது பண்ணுறோம். ஸோ இது வந்து அங்கிள்னு கொடுத்தா ராங், ஆண்ட் அப்படின்னு கொடுத்தா ஆன்சர் செக் ஆன்சர்னு இதாகுது. நெஃப்யூ கொடுக்குற, நீஸ் கொடுக்குற, நீஸ் வந்து ஆன்சர் கரெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணுற கேம்ஸும் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குங்க.
இந்த ஹிஸ்ட்ரியில். இதே இந்த அதே மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் லூயிஸ் அந்த அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அந்த பர்சன்ஸ் இதை வந்து பிரெய்லி சிஸ்டம் யூஸ் பண்ணி, அதாவது வந்து இந்த இவர் தான் லூயிஸ் பிரெய்லின்னு சொல்லுவாங்க, இந்த பார்வையற்றவங்களுக்கான படிக்கிற புத்தகத்தை கண்டுபிடிச்ச ஒரு பிரெய்லி புத்தகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணவர், இந்த பிரெய்லி மெத்தடில் கரெக்டாக ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. இந்த பிரெய்லி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவர் யூஸ் பண்ண டூல்ஸு அந்த இது எல்லாமே அதை யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இது ஃபுல்லாகவே பிரெய்லி சிஸ்டத்தில் பேஸ் பண்ணுற மாதிரி வரும் இந்த கேம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா குரோனஸ் அப்படின்னு இருக்குங்க. இது அந்த மாதிரி மேட்ச் பண்ணுறது தாங்க, கரெக்டாக நம்ம ஆல்ரெடி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி தான். நம்ம அந்த மேட்ச் பண்ண கரெக்டாக ட்ராக் பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வருங்க. இது ஃபுல்லாகவே இந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தமான கேம் தான். இந்த கேமும் குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி கேம் பார்க்குறோம். ஜியாகிரஃபியில் வந்து என்னென்னா லொக்கேட் த ரீஜியன், இந்த வேர்ல்டு மேப் இருக்குங்க. நம்ம இந்த 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 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க, அந்த அந்த இடங்களை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணணுங்க. கரெக்டாக ட்ராக் பண்ணால் வின் பண்ணுவோம். மாற்றி பண்ணிட்டோம்னா அந்த கரெக்டாக மேட்ச் பண்ணணுங்க, மாற்றி பண்ணிட்டால் தப்பாயிடும். ஸோ இந்த மாதிரியான கேம்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. தப்பாக மேட்ச் பண்ணக்கூடாது, கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி கேம்ஸ் இருக்குங்க. இது வந்து ஜியாகிரஃபியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரீஸ் லொக்கேட் பண்ணுறதும் இருக்குங்க. இது ஒவ்வொரு கண்ட்ரீஸை ஃபஸ்ட்டு வந்து கான்டினென்ட்டை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இதை கரெக்டாக எடுத்து நம்ம அப்படியே ட்ராக் பண்ணும்போது அது எந்த கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா கரெக்டாக கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம அப்படியே மூவ் பண்ணி வச்சிடலாங்க. இந்த அதே மாதிரி தான் அந்த ஒவ்வொரு கான்டினென்ட்ஸும் நம்ம கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மேட்ச் பண்ணும்போதே அந்த பிளேஸ் சொல்லுங்கள், ஏசியோ அந்த மாதிரி எந்தெந்த கான்டினென்ட்டும் அந்த கான்டினென்ட் நேமும் இங்கே வரும், அந்த இடத்துலையும் நம்ம சொல்லுங்க. இப்போ இதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோம்னா யூரோப்பு, யூரோப் எந்த இடத்துல இருக்கோ நம்ம கரெக்டாக யூரோப்பு கொண்டு போய் மேட்ச் பண்ணுங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேமும் வந்து ஜியாகிரபிக்கல் ரீதியாக ரொம்ப சில்ட்ரனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது மேப் குறித்து பழகிறாங்க இல்லைங்களா, ஹையர் கிளாஸ் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இந்த கேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஜியாகிரபி முடிஞ்சதுங்க, நெக்ஸ்ட்டு பார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து இந்த நார்மல் கேம்ஸுங்க, இந்த ஃபுட்பால் அந்த மாதிரியான கேம்ஸு, நார்மல் ஸ்போர்ட்ஸ் கேமுங்க. இதில் வந்து கேம் மெமரி கேம்னு இருக்குங்க. இந்த நிறையா ஷீட் இருக்குது. இந்த ஷீ இந்த ஒரே மாதிரி அனிமல்ஸ் வந்தால் அந்த இடத்துல வந்து நம்ம வின் பண்ண மாதிரி வருங்க. இதை ப்ரெஸ் பண்ணுறோம், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த கார்டு அழிஞ்சிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரே மாதிரி இமேஜ் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை இது ரெண்டு லாஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் ஒரே மாதிரி கார்டு தான். ஸோ இந்த இது கேம் க்ளோஸ் ஆயிரு, கேம் கம்ப்ளீட் ஆயிருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் நம்ம இந்த கார்டை கிளிக் ஒவ்வொரு கார்டாக கிளிக் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு கார்டாக கிளிக் பண்ணும்போது நம்ம கரெக்டான இமேஜஸை சூஸ் பண்ணி நம்ம அந்த கேம் வின் பண்ணுறது தான் இந்த மாதிரியான கேம்ஸ் வருங்க. புரிஞ்சுதாங்க மேம் இந்த கேம்ஸு? மேம் புரிஞ்சுதுங்களா? ஹலோ கேட்குதுங்களா? கொஞ்சம் உடனே ரிப்ளை பண்ணுங்க மேம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதே மாதிரி தெரியுங்க, மெமரி கேம் அதே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் பாக்ஸ் அப்படின்னு இருக்குங்க. கரெக்டாக அந்த பேலன்ஸை நம்ம கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய பென்சில் பாக்ஸ்லேயெல்லாம் பாலை உருட்டி விளையாடுவாங்க அந்த மாதிரி தான். நம்ம இதை அப்படியே இது இந்த அப்படியே சாய்ச்சி அப்படியே இந்த பாலை வந்து கரெக்டாக உள்ளே கொண்டு வந்து சேர்த்துற மாதிரி தாங்க இந்த கேம். வருது அப்படியே நம்ம கீழே இதை தள்ளுற அப்படியே மேலே அந்த பால் வந்து அந்த லாஸ்ட்டுக்கு போகுது. பால் வந்து கரெக்டாக உள்ளே ஒன்று வந்து சேர்த்தியாச்சுங்க. இந்த மாதிரியான கேம் தான். நம்ம ஒவ்வொரு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும்போதும் ஒவ்வொரு பில்டிங் வரும், அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அப்படியே இதை சாய்ச்சி அப்படியே இந்த பக்கம் கொண்டு போய் கேமை வந்து அப்படியே அந்த பாலை வந்து கரெக்டாக உள்ளே கொண்டு போய் சேர்த்தி அந்த இது பண்ணுறது தான் இந்த மாதிரியான கேம்ஸுங்க. இந்த கேம் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேமாக தான் இருக்கும். இந்த கேமும் கொஞ்சம் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஹண்டர் அப்படின்னு இருக்குங்க. ஃபோட்டோ ஹண்டர் அப்படின்னா இந்த டிஃப்ரென்சஸ் நம்ம சிறு
சிறுவர் மலர் தினத்தந்தி அந்த மாதிரியான மேகசின்ல எல்லாம் வருங்க இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி அதே கேம்ஸ் தாங்க. டிஃபரன்ஸ் பார்த்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம நீட்டாக பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தாலே இந்த இதில் தெரிஞ்சிருதுங்க. இந்த கலர் தான் மாஸ் கலர் ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டு, செகண்ட் எந்தெந்த இடத்துல டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்படியே சூஸ் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது. இங்கே சன் இருக்குது, இங்கே சன் இல்லை, அப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல மார்க் ஆகுங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோங்க. ஒரு பிக்சர் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம்னா அடுத்த பிக்சர் போகுது. அடுத்ததில் இங்கே மூணு ஆந்ததே இருக்குது, இங்கே ரெண்டாந்தி இருக்குது. அப்போ இங்கே கிளிக் பண்ணோம்னா இது ஒரு மிஸ்டேக்குங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக், இந்த இடத்துல வர்ற அனிமல் இல்லை. ஸோ அப்புறம் இந்த மாதிரியான இங்கே ஒரு ரெண்டு ஃப்ளார் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளார் இருக்குது, அந்த மாதிரியான நம்ம கிளிக் பண்ணோம்னா ஏன்சர் கரெக்டுங்க. ஸோ அப்போ இதே மாதிரி தான் நம்ம டிஃப்ரென்சஸ் எல்லாம், இங்கே ஒரே கிளவுட் இருக்குது, இங்கே ரெண்டு கிளவுட் இருக்குது. அப்போ இங்கே கிளிக் பண்ணோம்னா இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கேம் தான் இந்த இதுங்க. இந்த ஃபோட்டோ ஹண்டருங்கிறத டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்கிறது தான். நெக்ஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ் மேஸ் அப்படின்னு இருக்குங்க. இது வந்து வழி கண்டுபிடிக்கிறதுங்க. அந்த மேகசின்லையெல்லாம் வரும், சிறுவர் மலர் தினமலர் அந்த மாதிரியான, சிறுவர் தங்க மலர் அந்த மாதிரியான பேப்பர்லையெல்லாம் வருங்க. அதுலையெல்லாம் இந்த வழியை ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக அந்த ரூட்டை ஃபிட் பண்ணி அப்படியே அது இதை அப்படியே நம்ம இந்த பக்கம் கரெக்டாக அந்த ரூட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம். அந்த மாதிரியான கேம் தாங்க இது. இந்த டாய் வந்து கரெக்டாக இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தணும். இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேம். இந்த மாதிரி கேம்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே இந்த லோகோவில் இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மேக்ஸ் ரிலேட்டடான கேமுங்க. தெரியுதாங்க மேம் மேக்ஸ் லோகோ? ஃபஸ்ட்டு வந்து நியூமரேஷன், அரித்மெட்டிக் அண்டு மெஷர்ஸ், இந்த மூணு டாப்பிக்கில் இருக்குது மேக்ஸ் கேமு. இதில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரா நம்பர்ஸ், நம்பர்ஸ் ட்ரா பண்ணுற கேமுங்க. தெரியுதுங்களாங்க மேம் இந்த கேம்? அதாங்க, இந்த பாலை பிடிச்சி அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இழுத்துட்டே வந்தோம், அப்படியே ட்ரா பண்ணுறதுங்க. அந்த இதை ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே அந்த நம்பர்ஸ் வருங்க. நம்பர்ஸ் ட்ரா பண்ணுற கேம். இந்த பாலை ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே ப்ரெஸ் பண்ண ஜீரோ ஜீரோ சேஃப் ஆயிடுச்சுங்க. அடுத்து ஒவ்வொரு நம்பர்ஸ் வருங்க. இது வந்து ஒன், ஒன் ப்ரெஸ் பண்ணுறோம். பால் போகிற ஒவ்வொரு இதையும் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அடுத்த ஒவ்வொரு இதாக கேம் கம்ப்ளீட் ஆகுங்க. ஒன் அப்படின்னு கம்ப்ளீட் ஆகுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸும் ட்ரா பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த கேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சில்ட்ரன்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எனுமரேஷன் மெமரி, அதே மாதிரி தான் எனக்கு சீட்டு கட்டிகள் லைனாக வரும். அதாவது நம்பர்ஸ் மேட்ச் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த டிராயிங் பிக்சர்ஸ் மேட்ச் பண்ணி இப்போ நம்பர் ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே டூ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, அப்போ இதை ப்ரெஸ் பண்ணுன்னா டூ டூ இது மேட்ச் ஆயிடுதுங்க. அதே இந்த மாதிரியே ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒன்றுமே இல்லை, இதில் த்ரீ இருக்குது, இங்கே த்ரீ இருக்குது, அப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆயிடுதுங்க. இது எம்டி கார்டு, இது ஜீரோ. அப்போ ஜீரோக்கான ஜீரோ இந்த பசில் சால்வ் ஆயிடுதுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இது கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீட்டு வரும். நெக்ஸ்ட் சீட்டு அதே மாதிரி தேனுங்க. ஒன்று இருக்குது, ஒன் திங்ஸ் இது பண்ணணும், ஜீரோ அந்த மாதிரி. இந்த ஒவ்வொன்றும் ப்ரெஸ் பண்ணி எத்தனை திங்ஸ் இருக்கோ அந்த திங்ஸ் அந்த தகுந்த நம்ம நம்பர்ஸை சூஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணும்போது ஒன் இங்கேயும் ஒன் இருக்குங்க, இது ஒன், அப் சாரி இந்த இது இது ஒன் இந்த இது ஒன். ஸோ அப்போ இந்த கார்டு வந்து எரேஸ் ஆகிருங்க, ஒன் அப்படின்னு வருது. ஸோ அந்த நம்பர்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த நம்பர்ஸுக்கு தகுந்த நம்ம அதில் கொடுக்குற பிக்சர்ஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணுறது தான் இந்த கேமுங்க. இதெல்லாமே இந்த நியூமரேஷனில் வருதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா வேர்டு நம்பர், இதை வேர்டு கொடுத்து நம்பர் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடுத்து இதில் பார்த்தோம்னா அதே சேர்ந்த சீட்டுக்கு வரும். இங்கே வந்து நம்பரை வந்து வேர்டோடைய மேட்ச் பண்ணணுங்க.
இந்த 5 னு இருக்கு 5 அப்படிங்கறதுக்கான நம்பரை எடுக்கணும் फाइव इंगे फाइव इं फाइव इं फाइव अड्डा नंबरे वो वेडो मैच पड़नुंग अंद कार्डा इत नेक्स्ट पाता थ्री इं फोर इं फोर इत फोर इं फोर 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 मैच आ नेक्स्ट इतम थ्री इं थ्री फुला गेमे क्लोस आमारी मैच पड़े गेम्स मैक्स गेम நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக்ல இருக்கு அரித்மெட்டிக்ல போனோம்னா நிறைய இது இருக்கு இந்த சம் போட் இதே மாதிரி தாங்க இந்த இதெல்லாம் அந்த கார்டு சிஸ்டம் தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் பார்த்தோம்னா எல்லா கார்டு வருதுங்க ஒரு கார்டு பிரஸ் பண்ணா அதாவது 4 minus 1 எப்படினு எவ்வளவுன்னு இருக்கு நம்ம அதுக்கு முன்னாடி ஆன்சர் கிளிக் பண்ணுங்க இதுக்கு இது ரெண்டு ஆன்சர் கரெக்ட் சோ அப்ப இந்த மாதிரி நம்ம இதுல வர 9 னா எது ரெண்டே இது ஆட் பண்ணா 9 வருது அப்படிங்கற மாதிரி சாய்ஸ் பண்ணனும் இது 8 minus 1 னு இருக்கு அப்ப 8 minus 1 அப்படினா என்ன இது அதுக்கு தகுந்த கார்டு சாய்ஸ் பண்ணனும் 8 minus 1 7 ஆன்சர் தகுந்த மாதிரி நம்ம கார்டு சாய்ஸ் பண்ற மாதிரி இருக்கு இந்த கேம் ரொம்ப ஈஸியான கேம்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி அடிஷன் சப்ட்ராக்ஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே இதே மாதிரி கார்டு சிஸ்டம்ல தான் இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து இந்த அடிஷன் நம்பர்ஸ் இருக்கு இந்த மாதிரியான சப்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கு எல்லாமே அந்த மாதிரியான கேம்ஸ் தே இருக்குங்க இந்த இது புரிஞ்சுதாங்க அரித்மெடிக் கேம்ஸ் புரிஞ்சுதுங்களா மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க हलो नेक्स्ट वो मेसर्स मेसर्स अलव अलव संबंधा कैलेंडर कैलेंडर वो इतना डेट डे मार्क पड़ चल रही वो सेलेक्ट डे 11 करेक्टा नम 11 डे क्लिक पड़ी ओके नम करेक्ट नेक्स्ट वो सेलेक्ट डे 20 20th डेट सेलेक्ट पड़ो करेक्टा डेट डे सेलेक्ट पड़े मारे वर्ग इतना कालांदर गेम सो इत गेम कुछ रोम यूस्फुला नेक्स्ट वो बैलेंस स्केल नम करेक्टा अंत स्केल बैलेंस पड़े मारे इं फोर किलो फोर केजी मरबड़ी इं फ वा रोम की इंगे फैवे करेक्टा नम इ करेक्टा इत वो मेशरमेंट के स्टूडेंट्स को रोम यूस्फुला एलिमेंट्री स्कूल स्टूडेंट्स को वो रोम यूस्फुला सिक्स केजी नम्बर सिक्स केजी एट पड़नों इं टू इं टू फोर इं फाइव केजी अंदर तक नम्बर फिट पड़नों अधिकम पा कुछ अब पड़ो नम्बर कुछ ईक्वल रेंज को वर्ग इं टू प्लस टू नेक्स्ट वेट वे पार चूस पड़ पाप सिक्स इंडिये वे फाइव प्लस वन मेल वे கரெக்ட்டா 5 plus 1 பட்ச இப்போ ஈக்குவல் ஆயிருச்சு சூப்பர் அப்படிங்கற மாதிரி அதுல வாய்ஸ் கமெண்ட் வருங்க இப்படியே ஒவ்வொரு கிலோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம weight எடுத்து வச்சு நம்ம எடை போட்டு பழகிக்கலாம் இந்த கேம் விளையாடற மூலமா ஸ்டூடண்ட்ஸ் வந்து எடைகளை தெரிஞ்சுக்கலாம்ங்க எடை நிரத்துறது எப்படின்னா நம்ம எடை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி ஸ்டூடண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க இந்த கேம்ஸ் மூலமா அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஸ்கேல் இருக்குது US கேம்ஸ் இப்போ find the day இதுல வந்து day find பண்ற மாதிரி இருக்குங்க find out பண்ற மாதிரி இதுல வந்து find the date 31 31 days after july 12 இந்த july 12 க்கு அடுத்து 31 days இருக்கு நம்ம ஸ்டூடண்ட்ஸ் அப்படியே கவுண்ட் பண்ணி செலக்ட் பண்ற மாதிரி இருக்குங்க இந்த கேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த மேக்ஸ் கேம் புரிஞ்சுதாங்க மேம் அதுல பாத்தீங்கன்னா clock learning இருக்குங்க டைம் இல்ல 4 hours கரெக்ட்டா 4 hours 0 minutes க்ளிக் பண்ண சொல்றாங்க கரெக்ட்டா வந்துச்சுங்க
நெக்ஸ்ட் 11 hours 45 minutes செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும், 11 செலக்ட் பண்ணணும், 11 hours 45 minutes. அப்போ 45 minutesங்கிற போது இந்த இடத்துல நம்ம கரெக்டாக செய்ய சூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய ஆன்சர் வந்து கரெக்டான அந்த சிம்பிள் வருதுங்க. இந்த மாதிரி நம்ம டைம் செட் பண்ணுற மாதிரி கேம்ஸும் வருதுங்க. கிளாக்ல டைம் செட் பண்ணுற மாதிரி இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கேம் விளையாடுறது மூலமாக வந்து டைம் பார்க்கறது பழகிக்குவாங்க. புரிஞ்சுதாங்க மேம் இது வரைக்கும்? மைக் அன்மியூட் பண்ணிட்டு பதில் சொல்லுங்க மேம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கார்டு இருக்குங்க, இந்த கார்டு கேமுங்க. இது அந்த மாதிரி ஒன் டைப் ஆஃப் கேம் தேனுங்க. அதாவது வந்து ரீ அசம்பிள் த ஷேப்ஸ், இந்த ஷேப்பிள்ஸ் எல்லாம் ரீ அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த ஷேப்ஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து ஃபிட் பண்ணி கரெக்டான ஃபிகரில் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்துற மாதிரி இருக்குங்க. ட்ரெயின்னா அந்த ட்ரெயினை வந்து அப்படியே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எலிமெண்ட் அந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி கேம்ஸ். நெக்ஸ்ட்டு அசம்பிள் தான் மொசைக் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குங்க. கரெக்டாக அது அதுக்கு நேர் நம்ம அப்படியே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அசம்பிள் தான் பசில், இந்த பசில் கார்டை வந்து நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இந்த கார்டு சூஸ் பண்ணிக்கிற அப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறோமுங்க. நெக்ஸ்ட் இது அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணுற மாதிரி, இது கரெக்டாக சேர்ற மாதிரி ஃபிட் பண்ணுங்க. மாதிரி ஃபிட் பண்ணால் கரெக்டாக மேட்ச் ஆகாது. இந்த அந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கேம்ஸும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்க கேட்குறது. ரைட் ஹேண்டாக லெஃப்ட் ஹேண்டான்னு சூஸ் பண்ண சொல்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட்னா கரெக்டு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இது எந்த ஹேண்ட்னு சொல்கிறாங்க. ரைட் ஹேண்ட் ஆன்சர் கரெக்டுங்க. ஹேண்ட் ஐடென்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க மேக்ஸ் கேம்லேயே. இது ரைட் ஹேண்டாக லெஃப்ட் ஹேண்ட். அடுத்து இதில் போனோம்னா இது என்ன ஹேண்ட்னு சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரைட் ஹேண்ட்னா தப்பு, லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இது என்ன ஹேண்ட்னு கேட்குறாங்க, லெஃப்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து இது எந்த ஹேண்ட்னு கேட்குறாங்க, லெஃப்ட் ஹேண்ட்னா தப்பு, இது வந்து ரைட் ஹேண்டுங்க. இப்படி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது குழந்தைய கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. லெஃப்ட் ரைட்டு ஹேண்ட் வந்து ரொம்ப அவங்க ஐடென்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே கிண்டர் கார்டன் சில்ட்ரனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கேஜி சில்ட்ரனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரீ அரேஞ்ச் த கிவன் இமேஜ், அந்த கொடுத்துக்கிற இமேஜ் வந்து ரீ அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த டூல் யூஸ் பண்ணி அப்படியே கரெக்டாக நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குங்க. இது வந்து பில்டு த சேம் மாடல், இந்த பில்டு த சேம் மாடலில் வந்து நம்ம அதே மாதிரி கரெக்டாக பில்டு பண்ணணுங்க. அந்த ரைட் அந்த சைடு எந்த ஃப்ரேம் இருக்குங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெட்டர்ஸை வந்து கரெக்டாக மூவ் பண்ணி அதை இது பண்ணணுங்க. அதுதான் இந்த கேம். இப்போ வந்து இதை கரெக்டாக ஃபிட் பண்ணணுங்க. இந்த ஏவை வந்து இங்கே கொண்டு வரணும். கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுங்க. ஹேட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த கிரைன்லேருந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த லெட்டர் ஷேப்ஸ் அப்படியே கொண்டு வந்து மேட்ச் பண்ணோம்னா இந்த கேம் இது ஈஸியாக முடிஞ்சிடுங்க. ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ்லேயும் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெட்டர்ஸ் வரும் இந்த சைடு சாண்ட் அப்படின்னு இருக்குங்க, இந்த இடத்துலையும் சாண்டை வேர்டு கொண்டு வரணும். இந்த சைடு அடுத்த வேர்டு வந்து ஸ்டடி அப்படின்னு இருக்குன்னா இங்கேயும் ஸ்டடிங்கிற வேர்டு கொண்டு வரணுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அப்படியே பேலன்ஸ் இது பண்ணி வைக்கிற மாதிரி கேம்ஸுங்க இதெல்லாமே. இந்த இது புரிஞ்சுதாங்கம்மா மேக்ஸ் கேமு, மேக்ஸ் இல்லைங்க இந்த பசில் கேம்ஸ். புரிஞ்சுதுங்க அம்மா? ஓகேங்க மேம். இந்த கேம்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரீபில்ட் த மொசைக் அப்படிங்கிறது அதே மாதிரி தெரியுங்க. கரெக்டாக அதை அப்படியே பார்த்தது தான் இந்த ரீபில்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேமுங்க, ஏபிசி. இதில் மூணு டைப் இருக்குங்க லெட்டர்ஸ். ஃபஸ்ட்டு இதில் வந்து ட்ரா லெட்டர்ஸ், நம்ம நம்பர்ஸ் ட்ரா பண்ணுற மாதிரியே லெட்டர்ஸ் ட்ரா பண்ணுறோமுங்க. இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணும்போது அப்படியே ஒவ்வொரு இதுலேயும் லெட்டர்ஸ் அப்படியே ட்ரா பண்ணலாங்க. இந்த லெட்டர் ட்ராயிங் இது கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
வந்து ஏ ஷேப் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டராக இருக்குங்க, அந்த ஒவ்வொரு ஆல்ஃபபெட் லெட்டருக்கும் நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த கேம் வந்து கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குங்க. நம்ம என்ன லெட்டர் மிஸ்ஸிங்கோ அந்த லெட்டரை ஒரு லெட்டரை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இ அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த லெட்டரை செலக்ட் பண்ணுங்க. நம்ம அந்த ஆடியோ சவுண்டு வருங்க, ஆடியோ சவுண்டு வரும்போது நம்ம அந்த லெட்டரை கிளிக். ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஆடியோ சவுண்டு வருங்க, அந்த சவுண்டு அவங்க வந்து எந்த லெட்டர் ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த லெட்டரை நம்ம டச் பண்ணோம்னா எஸ் வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபேன்டாஸ்டிக் வெல் டன் அப்படிங்கிற மாதிரி லோகோஸ் வருங்க. அதுதான் இந்த கேம். நெக்ஸ்ட் வந்து அப்பர் கேஸ் லெட்டர்ஸ், அதே தான் அவங்க சொல்கிற லெட்டரில் அவங்க சொல்கிற லெட்டர் நம்ம கிளிக் பண்ண. இப்போ வந்து ஓவை கிளிக் பண்ண சொல்கிறாங்க, நான் கிளிக் பண்ணுறேன். கரெக்ட், இந்த மாதிரி ஃப்ளவர் சிம்பிள் வருது, சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வருது. இப்போ வந்து யூ ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க, நான் வந்து யூ ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ யூ ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம ப்ரெஸ் பண்ணுறது கரெக்டாகிடுது. இந்த கேம்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் லெட்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லெட்டர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அசோசியேஷன், அது அந்த பிக்சர் கார்டு வருங்க. இந்த சீட்டுக்கு நிறையா வரும் சி, இதே சியோடவே நம்ம மேட்ச் பண்ணணுங்க. இதுவும் சி, இந்த கார்டும் சி, இந்த கார்டும் சி. ஸோ அப்போ இந்த இது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான கார்டு மேட்ச் பண்ணுற லெட்டர் கார்டு இருக்குங்க. இந்த லெட்டர்ஸ் வச்சு மேட்ச் பண்ணுற மாதிரி, ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டருடைய அந்த கார்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி கேம்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி கேம்ஸ் தான் இருக்குது. கேஸ் அசோசியேஷன் எல்லாமே சேம் கேம்ஸ் தாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரைலி ஃபன் அப்படின்னு இருக்குது. இது வந்து லூயிஸ் பிரைலி கண்டுபிடிச்ச மாதிரி தருங்க. ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கு நம்ம எந்தெந்த இடத்துல ஒரே ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் அது ஏங்க, பிரெய்லி மெத்தட். இது ரெண்டே கிளிக் பண்ணால் சி. அப்போ நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணணுங்க. பின்னா அந்த பிரெய்லி லெட்டர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், அந்த பிரெய்லி வேர்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த என்ன லெட்டர் அப்படிங்கிற நம்ம அந்த அவங்க வர கொடுத்துருக்கிற லெட்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே பிரெய்லி மெத்தட் சூஸ் பண்ணணுங்க. அது சூஸ் பண்ணுறது இது ஒரு கேம் தான். இது வந்து பிரெய்லி மெத்தட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேம்ஸ் யூஸ் ஆகும். இந்த இது புரிஞ்சுதாங்க மேம், லெட்டர்ஸ் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வேர்ட்ஸுங்க. வேர்ட்ஸில் வந்து ஒவ்வொரு லெட்டர் இன் விச் வேர்டு. இந்த பி அப்படிங்கிற லெட்டர் எந்தெந்த வேர்டில் இருக்கோ அதை எல்லாமே கிளிக் பண்ணணுங்க. இங்கே கிளிக் பண்ணதே டிக் ஆப்ஷன் வந்துடும். பி எது இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம டச் பண்ணணும். ப்ளூ அந்த மாதிரியான லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டபுள்யூ வர லெட்டர்ஸ் கிளிக் பண்ணுவேன், வேர்ட் கிளிக் பண்ணுங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். டபுள்யூ வர்றது எல்லாமே கிளிக் பண்ணால் அந்த மாதிரியான கேம்ஸுங்க. இது இந்த கேமு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மிஸ்ஸிங் லெட்டரை கண்டுபிடிக்கிறது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தெரியுதாங்க மேம் இந்த கலர் பிக்சரு? இப்போ கலர் COLOU மட்டும் இருக்குது, இதில் மிஸ்ஸிங் லெட்டர் நம்ம சூஸ் பண்ணணும். ஆர் கரெக்டாக மேட்ச் ஆயிடுது கலர். இதை நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா ஒன் அப். இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும், ஒன் அப்படின்னு அதுலேயே அவங்களே சொல்லுவாங்க. நம்ம ஓ செலக்ட் பண்ணணும், கரெக்டான இது செலக்ட் பண்ணணுங்க. நெக்ஸ்ட் இது போனோம்னா பேக் பி கொடுக்குறோங்க. இதே மாதிரி மிஸ்ஸிங் வேர்டு வருதுங்க பிரெயினுக்கு. இது என்ன மாற்றி தப்புங்க, கரெக்டான வேர்டு சூஸ் பண்ணால் அந்த ஸ்டார் வருதுங்க, ஸ்டார் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான கேம்ஸு இங்கிலீஷில் இருக்குது, இந்த மிஸ்ஸிங் லெட்டருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிங் வேர்ட்ஸு. இந்த ஃபாலிங் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேலேருந்து கீழே வேர்டு கீழே வர்றக்குள்ளே நம்ம டைப் பண்ணணுங்க. அந்த மாதிரி நான் டைப் பண்ணி அந்த மாதிரியாக காட்டுறது தான் இந்த அப்பளவே பார்த்த கேம்ஸ் மாதிரி தாங்க இது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹரிசான்டல் ரீடிங், ஒரு லெட்டர் இருக்குங்க, லெட்டர்ஸை கட் பண்ண இந்த ரீட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த ஒவ்வொரு வேர்டாக படிக்கணுங்க. லே டை
கேப் இந்த கட் அப்படிங்கிற வேர்டு வருதான்னு நம்ம பார்க்கணுங்க. ஆஃப் ரெட் பிக் சம் பட் எஸ் ஐ சா நான் அதை பார்த்துட்டேன் கட் அப்படிங்கிற வேர்டை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான கேம்ஸுங்க இது. இதே மாதிரி ஹரிசான்டல் ரீடிங்கு வெர்டிக்கல் ரீடிங்னா விளையாட்டு கீழே வருங்க, கீழே படிக்கிற மாதிரி வரும். ஐ எம் ரெடி கொடுனா காட் அப் மேட் மேன் நோ பை யூ டென் காட். அப்போ காட்டுங்கிற வேர்டு வந்துடுச்சு எஸ் ஐ சா த வேர்டு அப்படிங்கிற மாதிரி இதில் வந்துடுங்க அந்த காட்டுங்கிற வேர்டு வரும்போது. ஸோ இந்த கேமு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேம்ஸ் தாங்க. இந்த வேர்ட்ஸ் புரிஞ்சுதுங்களாங்க மேம் இங்கிலீஷில். நெக்ஸ்ட் வந்து வொகாபுலரி பார்ப்போம். வொகாபுலரியில் வந்து இந்த மேட்சிங் ஐட்டம்ஸ், அந்த ஐட்டம்ஸை மேட்ச் இந்த இது ட்ராக் அண்ட் ட்ராப் தாங்க. ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த பாக்ஸு வந்து கரெக்டாக பாக்ஸ் இருக்கிற இடத்துல மேட்ச் பண்ணுறோம், இதை இந்த இடத்துல மேட்ச் பண்ணுறோம்ங்க. கரெக்டாக இந்த பல்பு வந்து இந்த இடத்துல மேட்ச் பண்ணிடுறோம். ஓகே இது தப்பு, நம்ம தப்பாக மேட்ச் பண்ணிக்கிறோம்னு அர்த்தங்க. ஸோ அப்போ இந்த லெட்டர் இந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து லெட்டர் கூட மேட்ச் பண்ணணும். இந்த ஷிப் வந்து இந்த ஷிப்போட மேட்ச் பண்ணணுங்க. இந்த பல்ப் வந்து இந்த பல்போட மேட்ச் பண்ணணும், அதாவது அது அதுக்கு நேருக்கு நேராக மேட்ச் பண்ணணுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன்னா இந்த தண்ணி ஊற்றுற பவுலு, இந்த எக் உடைக்கிற பவுல், இந்த ஃப்ளார் வாஷ்னா ஃப்ளார் வாஷ் கரெக்டாக நேருக்கு நேர் மேட்ச் பண்ணால் ஓகேன்னு சொல்லி வந்துடுங்க ஆன்சர் கரெக்டு. ஸோ இந்த மாதிரியான கேம்ஸும் இருக்குங்க, இதெல்லாமே வொகாபுலரி கேம்ஸில் சொல்லுவோம். இந்த இது புரிஞ்சுதாங்க மேம் இங்கிலீஷ் கேம்ஸ் எல்லாமே. இதில் நிறையா இருக்குங்க, டைம் இல்லை, அதனால் நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்கிறேன். என்ரிச் வொகாபுலரி, கேட்டகரிசேஷன், இந்த ஷேப்ஸ் எல்லாமே கேட்டகரி பண்ணுற கேம்ஸும் இருக்குது. கரெக்டாக அந்த கரெக்டாக ஆல்ஃபபெட் இது பண்ணுற மாதிரிலாம் நிறையா கேம்ஸ் இருக்குங்க. இந்த ப்ளே பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே புரியுங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஒன், லாஸ்ட் கேம் ஒன்று பார்க்குறோம்ங்க. இது வந்து இந்த பார்க் கேமு அந்த மாதிரியான இது தாங்க ஃபுல்லாகவே. இந்த செஸ் விளையாடுறோம் இல்லைங்களா, செஸ் மாதிரி தான். செஸ் விளையாடுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஜி காம்ப்ரஸ் மூலமே விளையாடலாங்க. செஸ் கேம் விளையாடுறதா இது, வாட் இஸ் டேர்ன், இப்போ என்ன டேர்ன் இருக்குது, நம்ம எதை உள்ளே கொண்டு வரணும், இப்போ என்ன மூமெண்ட்டு கொடுக்கணும், அந்த மாதிரியான ட்ரிக்ஸ் இந்த செஸ் கேம் விளையாட தெரிஞ்சவங்களா இருந்தால் நம்ம இந்த செஸ் கேமும் என்ன பண்ணலாங்க, நம்ம இந்த ஜி காம்ப்ரஸ் மூலமாகவே விளையாடு பார்க்கலாங்க. அதே தான் எல்லாமே, ப்ளே செஸ் அகைன்ஸ்ட் யூ, ப்ளே செஸ் அகைன்ஸ்ட் டெக்ஸ், எண்ட் ஆஃப் செஸ், இந்த செஸ்ஸுடைய கடைசி ஆட்டம் அந்த மாதிரி இதில் எந்த மாதிரியான கடைசியில் எப்படி முடிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. இந்த ஒவ்வொரு கேம்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணும்போதும் ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் வருங்க, நம்ம எந்த மாதிரி ப்ளே பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். நான் ஹெட்ஃபோன் போட்டிருக்கிறதுனால அந்த ஆடியோ எனக்கு மட்டும்தான் கேட்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. ஸோ இந்த ஜி காம்ப்ரஸ் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னும் நிறையா கேம்ஸ் இருக்குது, இந்த கேம்ஸ் எல்லாமே நீங்கள் விளையாண்ட குழந்தைகளுக்கு சொல்லியோ விளையாடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேமுங்க. ஃபஸ்ட்லேருந்து பார்த்து இது நிறையா டைப்ஸ் ஆஃப் இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே யூஸ்ஃபுல்லான கேம்ஸுங்க நிறையா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து டிக் பண்ணிங்கன்னா நிறையா சர்ச் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ், நம்ம பியானோ கேமா, ரீபில்டு இதாக, கலர்ஸாக, நம்ம கரெக்டாக அந்த எல்லா கேம்ஸ்லேயும் நம்ம சில செலக்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க லாஸ்ட்டில், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக புரிஞ்சுதாங்க மேம் இந்த கேம். ஓகேங்க மேம், இந்த கேம்ஸ் எப்படிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா இந்த கேம்ஸ் ஆப்பு? லேப்டாப் இருக்கிறவங்க டவுன்லோடு பண்ணிக்கலாம் அந்த சாஃப்ட்வேரை, அப்படி இல்லாதவங்க மொபைல்லையே பண்ணிக்கலாங்க. ஜி காம்ப்ரஸ் அப்படிங்கிற சைட்டில் போனீங்கன்னா டவுன்லோடு பண்ணிக்கலாம், இல்லாட்டி ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம ஜி காம்ப்ரஸ் அப்படின்னு கொடுத்தோம்னாலே ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம அதை எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு, குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கும் இப்போ என்ன டீச்சர்ஸு அந்த மாதிரியானவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேமாக இருக்குங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகேங்க, இந்த வகுப்பில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாங்க. உங்களால் முடிஞ்சளவுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். இந்த மொபைல் ஆப்பு இருக்குது, ஐ வில் கிவ் த லிங்க் இன் த குரூப். குரூப்பில் வந்து அந்த ப்ளே ஸ்டோரில் போய் ஜி காம்ப்ரஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே அந்த லிங்க் வருங்க.
அனைவருக்கும் நன்றி. இதோடைய செஷன் முடியுது. லெஃப்ட் ஆகணும் லெஃப்ட் ஆகிக்கலாம். தேங்க்யூ. இதனுடைய லிங்க் எல்லாமே குரூப்பில் அனுப்புகிறேன்.